பாதுகா சகசிரம் ஸ்லோகம் 95. பரஸ்யதாம் நஹ ப்ரதிபாதனார்ஹம் வதந்தி வித்யாம் மணி பாதுகே த்வாம் யதஸ்தவைவாதிகமே ப்ரஜானாம் தூரீ பவத்யுத்தர பூர்வமம் ஹஹ. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சன்னிதத்தாம் சதாகிருதி. பாதுகா சகஸ்ரம் ஸ்லோகம் 95. பரஸ்யதாம் நஹ ப்ரதிபாதனார்ஹாம் வதந்தி வித்யாம் மணி பாதுகே த்வாம் யதத்தவேவ அதிகமே ப்ரஜானாம் தூரி பவதி உத்தர பூர்வமம் ஹஹ. பரஸ்யதாம் நஹ ப்ரதிபாதனார்ஹாம் வதந்தி வித்யாம் மணி பாதுகே த்வாம் யதத்தவேவ அதிகமே ப்ரஜானாம் தூரி பவத்துத்தர பூர்வமம் ஹஹ. பொருள்: ரத்தின கற்கள் கொண்டு இழைக்கப்பட்ட பாதுகையே, பெரியவர்கள் உன்னையே மிகவும் உயர்ந்த தேஜஸ் என்றும் பெரிய பெருமாள் அனைவருக்கும் அளிக்க தகுதியான ஞானம் என்று கூறுகின்றனர். அதாவது பக்தி பிரபத்தி முன் மூலமாக பக்தி பிரபத்திக்கு முன்பு செய்த பாவங்களும் பின்னே செய்ய உள்ள பாவங்களும் விலகி ஓடுகின்றன. இந்த ஸ்லோகத்தில் பாதுகா தேவியோட இன்னொரு பிரபாவம் அதை பற்றி சொல்கிறார். இன்னொரு மேன்மை, அதாவது பெருமாள்கிட்ட ஒருத்தர் வந்து பக்தியோ பிரபத்தியோ பண்ணும் பொழுது அவளோட பாவங்கள், முன்னாடி இருக்கிற பாவங்களும் பின்னாடி வரப்போகிற பாவங்கள் எல்லாமே அழிந்து விடுகிறது. அந்த பிரபத்தி பண்ணும் பொழுது பக்தி பண்ணும் பொழுது நம்மளோட பாவங்கள் அழிகிறது அப்படிங்கிறது நம்மளோட பூர்வாச்சாரியர்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் நமக்கு காட்டின வழி. அந்த மாதிரி பக்தி பிரபத்தி நம் பெருமாளுக்கிட்ட நாம் பண்ணும் பொழுது நம்மளோட பாவங்கள் அழிகிறது. அப்படி இருக்கும் பொழுது இங்கே சுவாமி தேசிகர் என்ன சொல்கிறாருன்னா, பாதுகா தேவி விஷயத்தில் அப்படி கிடையாது. பாதுகா தேவியை பக்தி பிரபத்தி ஆகிய விஷயங்கள் எதுவும் செய்யாமலேயே பாதுகா தேவியை நம்மளுடைய சிரசிலே தலையிலே கொண்டும் பொழுது அந்த அதை தலையில் நம்ம வச்சிருந்தாலே போகும், நம்மளோட பாவங்கள் எல்லாமே கழிந்துவிடும் அப்படின்னுங்கிற ஒரு மிகுந்த மேன்மையானது பாதுகா தேவி. அந்த மிகுந்த அந்த ஒரு பிரபாவத்தை கொண்டது. அதாவது பெருமாள் கிட்ட பக்தியோ பிரபத்தியோ செஞ்சால் மாத்திரம்தான் நம்மளோட பாவங்கள் அழிகிறது. ஆனால் பாதுகா தேவியை பொறுத்தவரையில் பாதுகா தேவியை நம்முடைய தலையிலே வைத்து கொண்டாலே போரும், நம்முடைய சிரசிலே பாதுகா தேவியை ஏற்றுக்கொண்டாலே போரும், அதை தலையில் வச்சுட்டாலே நம்மளோட பாவங்கள் எல்லாம் அழிந்து விடுகிறது. அவ்வளவு அத்தகைய மேன்மை மிக்கது பாதுகா தேவி, அவ்வளவு சிறப்பானவள் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.